ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 90 போஸ்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா July 13, 2024. ஸோ நமக்கு வந்து ஆனுவல் பிளானரில் கொடுத்த மாதிரி மார்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு அண்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஜூலை. ஸோ மெயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பீரியடில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 2025 கிட்ட போயிடும். ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக அவங்க கொடுத்த ஆர்டர்லே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்ஸ் சம்மந்தமான பேசிக் டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் போஸ்டிங்ஸ், குவாலிஃபிகேஷன், எக்ஸாம்ஸ் டைப், இது எல்லாமே ஓவரால் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து நம்ம கிளியராக எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ், ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம். ஸோ 28th, தட் இஸ் இன்னைக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட்டு இன்னிலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான அந்த அப்ளை ஆன்லைன்ன்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு TNPSC வெப்சைட்டில். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 27th, April 27th, கிட்டத்தட்ட 12:00 ஆஃப்டர்நூன் 12:00 க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுனா மே மந்த் 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் அந்த விண்டோ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகி இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா July 13th, தட் இஸ் ஃபோர்னூன்னா இந்த 9:30 to 12:30, 3 hours வந்து எக்ஸாம் வந்து நடக்குது. முன்னாடி தான் 10:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்போ தான் 9:30 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான டேட் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணுவாங்க, இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த எக்ஸாம் சம்மந்தமான பேசிக்கான டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தோன்னா இதை எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நாளனைக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் கழித்து. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை பற்றி சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் அனலிசிஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நம்ம நீங்கள் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கலாம். இப்போ செகண்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா TNPSC வெப்சைட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணணும், அந்த வெப்சைட்டில் போய் எப்படி டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணணும், அதை பற்றி நான் கிளியராக போடுறேன். இங்கே வந்து நான் ஓரளவுக்கு இதோட அவுட்லுக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், இது வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வாங்குவாங்க. இது வந்து 5 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து TNPSC-ல எந்த எக்ஸாம்ஸ் என்னால் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டா அது வந்து அதுவும் ஒரு 5 இயர்ஸ் வேலிடிட்டி, மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 exams அந்த மாதிரி தான். இப்போ வந்து கேஸ்ட் பேஸ்டாக வந்து வரும். இப்போ வந்து SC ST அவங்களுக்கு தான் ஓரளவுக்கு ஒன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். இப்போ மற்ற கேஸ்ட் அப்படி தான் வந்து பார்க்கும்போது தனியாக ப்ரிலிம்ஸ்க்காக 100 rupees, அப்புறம் மெயின்ஸ்க்காக 200 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த சைஸ் மட்டும் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரெத்து வந்து 3.5 சென்டிமீட்டர் அண்ட் லென்த் வந்து 3 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இதோட ஹோல் இது, இது கீழே வந்து இந்த நேம், அது கீழே வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த். சாரி, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, நம்ம என்னைக்கு இந்த இதை வந்து இந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறோம், ஸோ அதுக்கான அந்த டேட், பிகாஸ் எல்லோரும் பழைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது, அதுக்கப்புறம் ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டு தான்
வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து நியூவாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ சென்டர்லேயே வந்து இந்த மாதிரி இதோட செஞ்சு தருவாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 4.5, அதில் அந்த ஃபோட்டோ சைஸ் மட்டும் 3 சென்டிமீட்டர் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக எக்ஸாம்ஸ் ஹால்குள்ளே எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அந்த பின்னை தவிர்த்து வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதான் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், வாட்சஸ், பென்ட்ரைவ், ஈவன் ரிங்கு, இந்த மாதிரி மெமரி நோட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக பேன் பண்ணுறவங்க நமக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மெரிட் பேஸ்டு எக்ஸாமா இல்லை மணி கொடுத்து போகிறாங்களா, அது வந்து நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாதுதான் நம்ம வந்து சொல்லலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக 90% இதில் வந்து மெரிட் பேஸ்டு இருக்குது, அதை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக வந்து படிக்கிறவங்களுக்கு, நல்லா படிக்கிறவங்களுக்கு இதில் ஒரு போஸ்டிங்ன்றது இருக்குது. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் ப்ரௌசிங் சென்டரில் யார் அப்ளை பண்ணாலும் இல்லை எங்கே அப்ளை பண்ணாலும் ஃபைனல் அப்ளிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணணும். ஓரளவுக்கு பார்ஷலாக பண்ணி முடிச்சிட்டேன் இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயே பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் வந்து உங்கள் கையில் வர வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணணும். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அப்போ நிறைய பேர்ட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், ப்ரிலிம்ஸ்க்கான ஃபார்ம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து நெட்லேயும் உங்களுக்கு சட்டன் அவைலபிளாக இருக்காது. அதனால் பண்ணும்போதே அதை வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மெயிலில் அந்த மாதிரி எதாவது சேவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குரூப் 1னாலே நமக்கு வந்து தெரியும், தமிழ்நாடு கேடரில் ஹையஸ்ட் போஸ்ட் வந்து டிப்யூட்டி கலெக்டர் வரும். அதுக்கப்புறம் டிஎஸ்பி, டிஇஓ, அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சர்வீசஸ். இதை தவிர்த்து ஃபயர் அண்ட் ரிஸ்க் சர்வீசஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 90 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெப்யூட்டி கலெக்டர் மட்டுமே 16 போஸ்ட். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பி வந்து 23, அசிஸ்டன்ட் கமிஷனர் 14, டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சர்வீசஸ், 21, ரூரல் டெவலப்மெண்ட் 14, டிஇஓ வந்து 1, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் 1. இதில் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்குள்ளே வருவீங்களோ அந்த கம்யூனிட்டியில் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்தாலுமே உங்கள் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற போஸ்ட் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அதை வந்து கேல்குலேட் பண்ணிட்டே இருக்காதிங்க. இதில் வந்து 2-3 தானே இருக்குது, இதுக்கு படிக்கலாமா? உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸை தாண்டி அடுத்து மெயின்ஸ்ன்ற ஒரு மெயின் லெவல் இருக்குது. ஸோ அதை வந்து என்னால் நல்லா பண்ண முடியும், ஓரளவுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு என்னால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும் நம்புறவங்க இந்த எக்ஸாமுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் உட்காரலாம். ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் முன்னாடி தான் 32 கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து 21, மேக்ஸிமம் வந்து 34 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கன்சர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் கன்சர்ஷன். ஸோ இந்த கேஸ்ட் இந்த இது, அதாவது ஓசியை தவிர்த்து மீது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 39 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி தான் வந்து 37 தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து டிசபிலிட்டி அவங்களுக்கும் தனியாக இதுதான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் கன்சர்ஷன் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறவங்க மேக்ஸிமம் இந்த 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், அதில் அந்த டேட் ஆஃப் பர்த்ன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்படி அது இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட், டிசி, டிகிரி மார்க் ஷீட், அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி வந்து படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 10th 12th, அதாவது டிகிரி இந்த ஆர்டரில் வந்து படிச்சிருக்கணும். அப்படின்னா நீங்கள் 12th படிக்கல ஆனால் டிப்ளமோ படிச்சிருக்கன்ற பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம் டிகிரி. அப்படி இல்லைன்னா ஃபைனல் இயர் டிகிரி படிக்கிறீங்கல்ல அவங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். ஆனால் மெயின்ஸ்க்கு வந்து மெயின்ஸ் அப்ளை பண்ண வரும்போது உங்கள்கிட்ட ப்ரிலிம்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து கையில் இருக்கணும்.
ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, இந்த யூஜிசி சர்டிஃபிகேட் வந்து அந்த காலேஜ்க்கு வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அதையே வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வீட்டில் வந்து படித்தவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் யூஜிசி சர்டிஃபிகேட் அந்த காலேஜ்க்கு உண்டா, அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இதில் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் இயர் டிகிரி எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், ஆனால் மெயின்ஸ் அப்போ அவங்கள்ட்ட வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த எம்பிபிஎஸ் இந்த மாதிரி மெடிக்கல் சைட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், ஆனால் இன்டர்ன்ஷிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணலைன்னா யூ ஆல்சோ அப்ளை டு த ப்ரிலிமினரி சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். இன்டர்ன்ஷிப் முடிக்கிறனாலும் எதாக இருந்தாலுமே ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு எலிஜிபிள் தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த டிகிரி படிக்கிறவங்களாக இருந்தாலும். ஆனால் மெயின்ஸ் வரும்போது ஓரளவுக்கு முடிச்சு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், பிகாஸ் மெயின்ஸ் அப்போ நம்ம இசேவா சென்டரில் போய் ப்ராப்பராக வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிசிக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் கிடையாது, டிஎஸ்பி பிகாஸ் இது வந்து போலீஸ் இல்லையா, ஸோ அதுக்கான ஹைட் அண்ட் வெயிட் வந்து இருக்கணும். மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் இன்கேஸ் டிஎஸ்பி போஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹைட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து 86 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து மூச்சை இழுத்து செக் பண்ணுவாங்க, அது செக் பண்ணும்போது 5 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இல்லாமல் இருக்கணும். விமனுக்கு வந்து நார்மலாக ஹைட்டு மட்டும்தான் 155 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இதில் வந்து ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்களுக்கு வந்து வெயிட் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 50 kg. அந்த மாதிரி எக்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 89 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின்ஸ் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பெரிய அந்த டீன்ட்ட அவங்கள்ட்ட தான் போய் சைன் வாங்கிட்டு வருவோம் ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி. ஸோ அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரலாக தமிழை வந்து நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் வந்து 10th 12th தமிழ் வழியாக படிச்சிருக்கலாம், இல்லை தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் தமிழ்ன்றதே பாஸ் ஆகி இல்லைன்னா, அதாவது உங்கள் இதிலேயே வந்து கிராஸ் ஆகி இல்லைன்னா அந்த டிஎன்பிஆர்சி கண்டக்ட் பண்ணுற செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் இதில் வந்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஸோ அவங்களுக்கான போஸ்ட் எல்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி வராதவங்களுக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி, நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ரூரல் டெவலப்மெண்ட், டிஇஓ, ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸரும் அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங்க்கு எந்தெந்த டைப் ஆஃப் அந்த கேட்டகரி வந்து வருவாங்கன்னு. ஸோ இதை வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல்ஸ் வந்து இருக்கும், ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிம்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டோட்டலாக 200 கொஸ்டின் இருக்கும், அதில் 175 GS, 25 வந்து ஆப்டிடியூட், மேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ 200 கொஸ்டினுக்கு 300 மார்க்ஸ் வந்து தருவாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸு, டோட்டலாக 3 ஹவர்ஸ் வந்து தராங்க. இதில் வந்து இந்த கேஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் மினிமமாக 90, மற்றவங்களுக்கு தான் 120 க்ராஸ் ஆகி இருந்துக்கணும், தட் இஸ் ஓசி அந்த மாதிரி கேட்டகரி. பட் இது வந்து மேக்ஸிமம் வந்து 90ன்றது பாஸ் மார்க் கிடையாது, மினிமம் குவாலிஃபைங் மார்க் தான். பாஸ் மார்க்ன்றது அந்த ஃபர்ஸ்ட் யாருக்கு கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டிங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். ஆனால் ப்ரிலிம்ஸ் மார்க்கு எப்போவுமே ஃபைனல் எதுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு மெயின்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ்க்காக தான் இந்த ப்ரிலிம்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேர் அப்ளை பண்ணாலும் அதில் வந்து ஒன் இஸ் டு டூ
சாரி 1:10 ஐ திங்க் அந்த ரேஷியோவில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அந்த ரேஷியோ வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். நான் அப்ளை பண்ணும்போது அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், ஹவு டு அப்ளை அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஜென்ரலாக ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான், இதை இந்த மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனல் வந்து எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணாதான் நம்ம மற்ற 3 பேப்பரும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து 100 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க, 40 மார்க்ஸ் வந்து மினிமமாக எடுத்துருக்கணும். எடுக்கலைன்ற பட்சத்தில் இந்த 3 பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ பேப்பர் 1 வந்து முன்னாடி ஆப்டிடியூட்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, இப்போ வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு வேற ஒரு சப்ஜெக்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே 3 ஹவர்ஸ் எக்ஸாம் தான். இதெல்லாம் 250, 250, 250. ஸோ டோட்டலாக 850 மார்க்ஸ்க்கு வந்து மெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் மினிமமாக 255 வந்து இந்த 3 பேப்பர்ஸ் ப்ளஸ் 40 வந்து எடுத்துருக்கணும், அதர்ஸ் வந்து 340. ஸோ க்வெஸ்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். நம்ம ஸ்கூலில் வந்து எழுதியிருப்போம் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப், 1:20 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. அதாவது 20 பேரில் ஒருத்தவங்களை தான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. முன்னாடி தான் வந்து 10 பேரில் ஒருத்தவங்க அனுப்பிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 20 பேரில் ஒருத்தவங்க தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். ஸோ 4 பேப்பருமே வந்து 2 டேஸ், காலையில் ஒன்று மதியம் ஒன்று, காலையில் ஒன்று மதியம் ஒன்றுன்னு 2 டேஸ்லேயே முடிச்சுருவாங்க. மெயின்ஸோட ஸ்கோர் தான் ரொம்ப 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 முக்கியம், அதுதான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷனை டிசைட் பண்ணுற கூடிய ஃபேக்டரே. நெக்ஸ்ட் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ், இது வந்து 2 பேரில் ஒருத்தவங்கள தான் இன்டர்வியூக்கு தட் இஸ் ஃபைனலாக எடுப்பாங்க, இல்லை 3 பேர் அந்த மாதிரி. ஒரு 30 பேர், இப்போ 90 போஸ்ட்னால் ஒரு 180 இல்லை 270 அந்த மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆவாங்க, மெயின்ஸ்லேருந்து இன்டர்வியூக்கு. அப்புறம் இன்டர்வியூலேருந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் வந்து தருவாங்க. ஸோ மேக்ஸிமமாக 75 மார்க்ஸ் போடுவாங்க, மினிமமாக 45 மார்க்ஸ். நீங்கள் சும்மா போய் உட்காந்து எழுந்துட்டு வந்தாலும் அந்த மினிமம் மார்க்ன்றது கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக மெயின்ஸோட இது வந்து 1 வந்து இந்த மார்க்கை வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க்ஸ் தான், இதை வந்து நமக்கு ஃபைனலைஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அதில் குவாலிஃபை ஆகிட்டேன்னா மற்ற 3 பேப்பருடைய மார்க் 750 தான், அப்புறம் இன்டர்வியூ மார்க் 100. ஸோ டோட்டலாக இந்த மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அதுதான் வந்து உங்களுடைய இந்த போஸ்டிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 600 கீழே தான் வந்து இருப்பாங்களே. ஸோ ரொம்பவும் அதிகமாக நமக்கு மெயின்ஸில் வந்து எல்லாத்துக்கும் மார்க் தந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, பட் நல்லா ஆன்சர் பண்ணால் மற்றவங்களோட 1 or 2 மார்க்ஸ் வந்து நல்லாவே எடுக்கலாம். இதை தவிர்த்து இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரிலம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, பாலிட்டி, எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ், எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. பேப்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், தமிழ் சொசைட்டி. பேப்பர் 4 வந்து ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு அதுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தான் நம்ம வந்து படிச்சுக்கணும்.
ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் மெயின்ஸோடைய ஒவ்வொரு சிலபஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் எல்லாமே வந்து நான் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எல்லாமே நம்மளோட ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கு அப்புறம் இந்த எக்ஸாம் சம்மந்தமான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து தரேன். ஸோ நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் இன்ச் பை இன்ச் அதில் போய் பார்க்கலாம். இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவில் இது எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான டெஸ்பேச் டீட்டெயில்ஸ், வேறு உங்கள் சைட்லேருந்து வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் வருதோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ, அப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் க்வெஸ்டின் அனலைசிஸ், இதெல்லாமே ஓவரால் இனிமேல் வந்து பார்ப்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வந்து ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து தருவோம். தேங்க்யூ.